ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தாறுமாறான ஒரு ப்ரமோ வந்திருக்கு. ஆனால் இதில் கமல்ஹாசன் அவர்கள் சாதுரியமாக எல்லாரையுமே திட்டுற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காப்புல. என்னென்னா, அதிகப்படியாக தப்பு பண்ணது புள்ளிக்காங்க. இது ஊரறிஞ்ச விஷயம், உலகறிஞ்ச விஷயம். பிக் பாஸ் பார்த்த குழந்தைக்கு கூட தெரியும். நேற்று சொன்னாங்களே விசித்திரா, 2 வயசு குழந்தை அந்த உருளைக்கிழங்கை ஃபீல் பண்ணும் அப்படின்னு. அந்த மாதிரி 2 வயசு குழந்தைக்கு தெரியும் இந்த புள்ளிக்காங்க தான் இவ்வளோ விஷயங்கள் பண்ணாங்கன்னு. ஆனால் அந்த விஷயங்களை திட்டுறதுக்கு கேட்குறதுக்கு கமல்ஹாசன் அவர்களுக்கு மனசு இல்லை. அதனால் இங்கே 10-ஆம் 10 ரூபாய் எல்லாரையும் கேட்குறாப்புல. ஆனால் இதுதான் சாக்குன்னு நம்ம விஷ்ணு வந்துட்டு விசித்திராவை வச்சு செய்கிறாப்புல. வழக்கம் போல் நம்ம விசித்திரா போன வாரம் எப்படி வந்து ஹேய் அப்படி திட்டினாங்களோ அதே மாதிரியே இப்போ கமல்ஹாசன் முன்னாடி ஹேய் அப்படின்னு திட்டுறாங்க. அவங்கள திருத்த முடியாது, நம்ம தான் வந்து ஒதுங்கி வந்துடணும். ஸோ இங்கே வந்து கமல்ஹாசன் அவர்கள் வந்து சொல்கிறாப்புல, நீங்களாம் குரூப் குரூப்பாக விளையாடுறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இந்த விஷயமே உங்களுக்கு இப்போ தான் தெரியுது, இவங்க குரூப் குரூப்பாக விளையாடுறது எப்போத்துலேருந்தோ நடந்துகிட்ருக்கு, என்னையா நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதுக்கு தான் ஒழுங்காக வந்து எபிசோடை பார்த்துட்டு வந்துட்டு இங்கே நீங்கள் ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கலாய்க்கிறாங்க. அப்போ விஷ்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, சார் மாயா பூர்ணிமா இவங்களோட நோக்கம் என்னென்னு எனக்கு தெரியும் சார் அப்படின்போது இந்த பக்கம் ஷாக்காக பார்க்குறாங்க. எல்லாமே எடிட்டிங் ஓட்டிங் தான், எங்கெங்கேயோ தூக்கி பிச்சு போட்டு ஓட்டி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் சூப்பரான ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க விஷ்ணு, என்னென்னா தினேஷ் ப்ரோன்னா விசித்ரா மேமுக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அப்படின்னும்போது விசித்ரா மேம் வந்துட்டு அங்கே ஏய் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அந்த முயலை சாப்பிடணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க அவங்க. அதான் நடந்துச்சு அன்னைக்கு. எனக்கு வந்து தினேஷ் ப்ரோ தான் வந்துட்டு டிக்கெட்டு நாளையிலேருந்து வெளியே போகணும், அதுக்காக தான் நான் விளையாடுறேன். அவர் வெளியே போயிட்டாரா, அப்போ நானும் வெளியே போகிறேன்ற மாதிரி போனாங்க. ஸோ அந்த விஷயங்களை சூப்பராக வந்துட்டு எடுத்து உடச்சி வைக்கிறாப்புல. இவங்களுக்கு மூஞ்சி அவ்வளோதான் ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு கமல்ஹாசன் என்ன சொல்கிறான்னா, சரி விஜய்தான் வந்து அந்த டீம் தானே, அவங்க கோட்டை ஏன் யாருமே தொடவே இல்லை அப்படின்னு கேட்குறாப்புல அங்கே ஒரு கொஷின். அப்போ விஷ்ணு வந்து என்ன சொல்கிறான்னா, சார் அந்த கோட்டையை தொடணும்னு அவசியமே கிடையாது, அது தானாகவே சரிஞ்சிடும் சார், நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லைன்னு சொன்னோம். அடுத்த நிமிஷமும் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படி விசில் பறக்குது, சவுண்டு கொடுக்குறாங்க, எல்லாம் கிளாப்ஸ் பண்ணுறாங்க, ஆடியன்ஸு இன்னையாக நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சமமாசம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கமல்ஹாசன் வந்து இப்போ தான் ஒரு விஷயமே புரிய வருதான், நான்லாம் தனித்தனியாக நீங்கள் ஆடுங்க நினச்சிட்ருக்கேன், அப்போ நீங்கள் தனித்தனியாக ஆள் இல்லையா, டீம் ஏ டீம் பியா அப்படின்னு கேட்குறாரு. ஏங்க டீம் ஏ டீம் பின்னு கிட்டத்தட்ட 4-5 வாரத்துக்கு மேலே போயிட்டுருக்கு, என்னங்க நீங்கள் சிவாஜி செத்துட்டாரா வந்து கேட்டுட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லோரும் கலாச்சி தள்ளிட்டுருக்காங்க. எது எப்படியோ விசித்திரா வந்து விஷ்ணு வந்து தரமாக வச்சு செஞ்சிட்ருக்காப்புல, சம மாதம் இருந்துச்சு. ஸோ நீங்கள் யாரெல்லாம் பார்த்து ரசிச்சிங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த எபிசோடுக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே இந்த ப்ரொமோவில் மட்டும்தாங்க இருக்கும், எபிசோடில் சம மொக்கையாக இருக்க போது பாருங்கள் அப்படின்னு நினைக்கிறீங்களா, மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.